நம்ம இப்ப EIGRP எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படினு இந்த வீடியோல பாப்போம். நம்ம ஏற்கனவே போன வீடியோல EIGRP னா எப்படி என்ன அது எப்படி வர்க் ஆகுது அதுல இருக்க ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் தென் टाइप्स ஆஃப் டேபிள்ஸ் மெசேजेस எல்லாமே பாத்துறோம். சோ இப்ப நம்ம डायरेक्टली எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படினு பாப்போம். சோ இது ஒரு சிம்பிள் சினாரியோ. இந்த சினாரியோல பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து IP எல்லாமே இந்த ரவுட்டர்ஸ்ல வந்து அசைன் பண்ணிருக்கேன். இது வந்து ஒரு சோர்ஸ் எடுத்துக்கலாம், இது வந்து ஒரு டெஸ்டினேஷன் ரவுட்டர் மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து மூணு பாத் இருக்க மாதிரி நான் அசியூம் பண்ணி வச்சிருக்கிறேன். சோ இந்த ரவுட்டரோட இன்டர்ஃபேஸஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நான் IP வந்து ஆல்ரெடி அசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிசிக்கு 100.100.01, இதோட கேட்வே வந்து 100.100.0.100. ஸோ அதே மாதிரி இந்த இன்டர்ஃபேஸஸ்க்கு எல்லாமே வந்து இந்த /30ஸ்ல வந்து IPS. ஃபார் எக்ஸாம்பிள் இது 10.10.0.0/30னா இங்கே வந்து 10.10.0.1, இங்கே வந்து அதே மாதிரி 20.20.0.1, 30.30.0.1. ஸோ நம்ம வேணா பார்க்கலாம். இப்போ நான் பண்ணி வச்சிருக்கோங்க ஷோ IP இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ஏற்கனவே வந்து IP நான் அசைன் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இத்தனை 0/0க்கு வந்து 100.100.0, அதே மாதிரி எல்லா இன்டர்ஃபேஸ்க்கும் IP வந்து ஏற்கனவே அசைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ரவுட்டரில் பார்க்கலாம் ஷோ IP இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப். ஸோ எல்லா இன்டர்ஃபேஸ்லையும் வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே என்னென்ன IP பூல் நம்ம வச்சிருக்கோமோ அந்த பூல் வச்சு நம்ம IP வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக எப்படி EIGRP கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். EIGRP பொறுத்த வரைக்கும் ஒரு சின்டெக்ஸ் இருக்கு. சின்டெக்ஸ் என்னென்னா, ஸோ இதுதான் EIGRPயோட சின்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் ரவுட்டரில் போய் ரவுட்டர் EIGRP அப்படின்னு போட்டுட்டு ஒரு அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணணும். இந்த அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் தான் எல்லா ரவுட்டர்லேயும் போடணும். போட்டோம்னா EIGRP வந்து ரவுட்டரில் எனேபிள் ஆயிரும். தென் அதுக்குள்ளே வந்துட்டு டேரக்ட்லி கனெக்டடாக இருக்க நெட்ஒர்க்ஸ் எல்லாத்தையும் நெட்ஒர்க் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணி அட்வர்டைஸ் பண்ணிடணும். லாஸ்ட்ல நோ ஆட்டோ சமரி கொடுத்துட்டு என்டர் ஹிட் பண்ணிட்டோம்னா EIGRP எனேபிள் ஆயிரும். நோ ஆட்டோ சமரி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம ஏன் கொடுக்குறோம்னா, பை டிஃபால்ட்டா EIGRP பொறுத்த வரைக்கும் சமரைசேஷன் பண்ணிரும். ஸோ அது பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம நோ ஆட்டோ சமரி கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த ரவுட்டர்ல EIGRP கன்ஃபிகர் பண்றேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் எனேபிள், சரி ஆல்ரெடி எனேபிள் இருக்கு, கான்ஃபிக் மோட் போயிட்டு router EIGRP autonomous system எதனால வச்சுக்கலாம், நான் 100 வச்சுக்கிறேன். இந்த ரவுட்டர்ல டைரக்ட்லி கனெக்ட் நெட்ஒர்க்ஸ் எல்லாத்தையும் அட்வைஸ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரவுட்டர்னா 10.10.0.0/30 வந்து டேட்டா கனெக்ட் இருக்கு. அதே மாதிரி இந்த நெட்ஒர்க் டைரக்ட்லி கனெக்டட், இந்த நெட்ஒர்க் டைரக்ட்லி கனெக்டட், இந்த நெட்ஒர்க் கனெக்டட். ஸோ இந்த எல்லா நெட்ஒர்க்கையும் நான் அட்வர்டைஸ் பண்ணிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா ஒயிட் கார்டு மஸ்ட் கொடுத்து ஸ்பெசிஃபையாக நம்பர் /30 வச்சுக்கலாம். அப்படி ஜஸ்ட் சும்மாவே நீங்கள் அந்த நெட்ஒர்க் மட்டும் கொடுத்தீங்கன்னா அதுவே எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம இனிமேல் வந்து கீழே வந்து ஆட்டோ சமரி கொடுக்கறதுனால நமக்கு தேவையில்லை. நெட்ஒர்க் 30.30.0.0 மேமரி நெட்ஒர்க் 100.100.0 ஆட்டோ சமரி. ஸோ இப்போ அடுத்து இந்த ரவுட்டர் பார்க்கலாம். ஸோ இந்த ரவுட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் வந்து EIGRP எனேபிள் பண்ணல. அதுக்கு முன்னாடி வேணும்னா ஷோ IP ரூட் கொடுத்து பார்த்துக்கலாம். பார்த்தோம்னா நம்ம எந்த இதுமே நம்ம எனேபிள் பண்ணல, டைரக்ட்லி கனெக்டட் நெட்ஒர்க்ஸ் மட்டும்தான் அதுவே லேர்ன் பண்ணியிருக்கு. எப்பயுமே ரவுட்டர் பொறுத்த வரைக்கும் அது கூட டைரக்டாக கனெக்ட் ஆகிருக்கிற நெட்ஒர்க் எல்லாத்தையும் அதுவே லேர்ன் பண்ணிக்கிறோம். இன்டைரக்டாக இருக்க நெட்ஒர்க்கை தான் நம்ம வந்து அட்வைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரவுட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த நெட்ஒர்க் டைரக்ட்லி கனெக்டட், இதை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை. அதே இந்த 100 நெட்ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக இருக்க நெட்ஒர்க், இதை வந்து இன்னும் லேர்ன் பண்ணலை. ஸோ அதை பண்ணிக்கணுன்றதுக்காக நம்ம இப்போ ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறோம். ஸோ EIGRP எனேபிள் பண்ணுறோம்னா இந்த நெட்ஒர்க்லாம் அதுவே லேர்ன் பண்ணிக்கிறோம். இப்போ பார்க்கலாம், இங்கேயும் அதே மாதிரி ரவுட்டர் EIGRP அதே அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் கொடுக்கணும் 100 சொல்லி. இங்கேயும் போய் டைரக்ட்லி கனெக்டட் எல்லாத்தையும் அட்வைஸ் பண்ணணும். அடுத்து நெட்ஒர்க் 40.40.0.0 நெட்ஒர்க் 50.50.0.0 நெட்ஒர்க் 60.60.0.0 நோ ஆட்டோ சம்மரி. ஸோ இப்போ இங்கே ஜெர்க் முடிஞ்சு. இப்போ அதே மாதிரி இந்த ரவுட்டரில் பார்க்கலாம். இந்த ரவுட்டரில் ரெண்டே ரெண்டு நெட்ஒர்க் தான் டைரக்ட்லி கனெக்டட்.
first router EIGRP போட்டு autonomous system number 100 ஏனா அதுதான் எல்லா இடத்துக்கும் நம்ம யூஸ் பண்றோம் network ரெண்டு network directly connected ஒன்னு 10 0.0 இன்னொன்னு network 40.40.0.0 சோ நம்ம ஒன்ஸ் அட்வர்டைஸ் பண்ண ஆரம்பிச்சதுமே பாத்தீங்கன்னா EIGRP எனேபிள் ஆயிருச்சு சோ இதே மாதிரி நான் இந்த ரெண்டு நெட்வொர்க்கும் ஆல்ரெடி வந்து கான்ஃபிகர் EIGRP மட்டும் கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம இந்த ரெண்டு இதுலையும் EIGRP எனேபிள் பண்ணதுனால இப்போ மொத்த நெட்ஒர்க்லையும் இப்போ EIGRP வந்து எனேபிள் ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம செக் பண்ணோம்னா ஒவ்வொரு ரவுட்டரும் இன்டெரக்ட்லி கனெக்டட் நெட்ஒர்க்ஸை கூட இப்போ லேர்ன் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம அப்போ செக் பண்ண மாதிரி இப்போ திருப்பி இங்கேருந்தே கூட பார்க்கலாம் ஷோ ஐபி ரூட் கொடுத்தோம்னா நம்ம அப்பதான் பார்த்தோம்னா இந்த டைரக்ட்லி கனெக்டட் இந்த மூணு நெட்ஒர்க் மட்டும்தான் சாரி இந்த நாலு நெட்ஒர்க் மட்டும் தான் லேர்ன் பண்ணிச்சு 40 நெட்ஒர்க் 50 இந்த நெட்ஒர்க் தென் இந்த நெட்ஒர்க் இப்போ பாருங்களேன் இந்த 10 நெட்ஒர்க் அதாவது இந்த நெட்ஒர்க்கு லேர்ன் பண்ணியிருக்கு 20 நெட்ஒர்க் லேர்ன் பண்ணியிருக்கு 30 நெட்ஒர்க் லேர்ன் பண்ணிருக்கு ஈவன் 100 நெட்ஒர்க் கூட லேர்ன் பண்ணியிருக்கு ஸோ இப்படிதான் வந்து இன்டெரக்ட்லி நெட்ஒர்க் கனெக்ட் பண்ண இன்டெரக்ட்லி நெட்ஒர்க் கூட டிஸ்டன்ஸ் சாரி டைனமிக் ரூட்டிங் ப்ரோட்டோக்கால் மூலமா லேர்ன் பண்ணிக்கிறாங்க இப்போ EIGRP பொறுத்த வரைக்கும் மூணு டேபிள்ஸ் இருக்கு ஒன்னு வந்து என்னன்னா நெய்பர் டேபிள் நெய்பர் டேபிள்னா என்னன்னா தன்னோட டைரக்ட்லி கனெக்டட் இன்டர்ஃபேஸஸ் சாரி நெய்பர் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ரவுட்டர்ல இருந்து செக் பண்றேன் இப்போ இந்த ரவுட்டர்ல இருந்து அதோட கமெண்ட் என்னன்னா ஷோ ஐபி EIGRP நெய்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் தன்னோட நெய்பர்ன்றது காமிக்கும் 10.10.0.2 அதாவது இந்த இன்டர்ஃபேஸ் இந்த ரவுட்டரோட இந்த இன்டர்ஃபேஸ் வந்து நெய்பர் இதை ரீச் பண்ணணும் அப்படின்னா இது எது வழியா போகணும் சீரியல் இன்டர்ஃபேஸ் 1/0 வழியா போகணும்ன்றதே இருக்கு அதே மாதிரி 30.30.02 அப்போ இந்த இன்டர்ஃபேஸ் இந்த ரவுட்டர் தான் அடுத்த நெய்பர் இந்த நெய்பரை ரீச் பண்றதுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் வழியா போகணுன்றதையும் இருக்கும் ஸோ இதோட அப் டைம் இது எல்லாமே நம்ம அடுத்து வர வீடியோஸ் இன்னும் டீடைலாக பார்க்கலாம் இப்போ ஜென்ரலாக பேசிக்ஸ் மட்டும் பார்க்கலாம் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டேபிள் EIGRP நெய்பர் டேபிள் ஸோ அடுத்த டேபிள் பார்த்தோம்னா EIGRP டோபாலஜி டேபிள் ஷோ ஐபி EIGRP டோபாலஜி அதாவது என்டையர் நெட்ஒர்க்கோட டோபாலஜியும் ஒவ்வொரு ரவுட்டரும் லேர்ன் பண்ணியிருக்கும் அதாவது எல்லா பாசிபிள் ரிமோட் டிஸ்க் நெட்ஒர்க்கையும் எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்றத இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை வச்சுக்கலாம் 200/200/00/24 நெட்ஒர்க் அதாவது இந்த நெட்ஒர்க் இந்த நெட்ஒர்க் இந்த பிசி கூட வச்சுக்கலாம் இந்த நெட்ஒர்க்கை ரீச் பண்ணுறதுக்கு இந்த ரவுட்டர்ல இருந்து எனக்கு மூணு பாசிபிள் வேஸ் இருக்கு அதாவது எய்தர் இது வழியா போகலாம் இது வழியா இந்த ரவுட்டர்ல இருந்து இங்கே வந்து இங்கிருந்து இங்கே வந்து தென் நான் இங்கே ரீச் பண்ணலாம் ஆர் எல்ஸ் வேர் டு இங்கிருந்து நான் இங்கே வந்து இப்படி வந்து இப்படி வரலாம் ஆர் எல்ஸ் இப்படி இந்த ரவுட்டர் வந்து இந்த ரவுட்டர்ல இருந்து இந்த ரவுட்டர் வந்து இங்கே வரலாம் ஸோ டோபாலஜி டேபிள்னா என்னன்னா என்டையர் நெட்ஒர்க்ல இருக்க ரிமோட் நெட்ஒர்க்ஸ் அதாவது டெஸ்டினேஷன் நெட்ஒர்க் ஒவ்வொரு நெட்ஒர்க்குக்கும் எப்படி ரீச் பண்றது அப்படின்ற எல்லா பாசிபிள் வேஸும் லேர்ன் பண்ணியிருக்கோம் அடுத்து EIGRP ரூட்டிங் டேபிள் ஸோ ஐபி EIGRP ரூட் சாரி ஷோ ஐபி ரூட் EIGRP இது EIGRP யூஸ் பண்ணி பெஸ்ட் பாத் மட்டும் லேர்ன் பண்ணி வச்சிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரவுட்டர்ல இருந்து நம்ம இந்த ரவுட்டரை ரீச் பண்றதுக்கு பெஸ்ட் பாத் என்ன அப்படின்னா மூணு பாத்துமே கிடைக்கும் யூஸ்வலா பெஸ்ட் பாத்னா ஒரு பாத் தான் வரணும் நமக்கு ஏன் மூணு பாத் இங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா இது வந்து நம்ம எல்லாமே சீரியல் இன்டர்ஃபேஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம் நம்ம ஸ்பெசிஃபிக்கா பேண்ட் வித் டிலே அந்த மாதிரி எதுவும் நம்ம கான்ஃபிகர் பண்ணல ஸோ எல்லா இன்டர்ஃபேஸோட ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நமக்கு மூணுமே வந்து பெஸ்ட் பாத் மாதிரி தான் காமிக்குது இன்கேஸ் நம்ம ஒவ்வொரு இன்டர்ஃபேஸ்க்கும் தனித்தனியாக பேண்ட் வித் டிலே எல்லாம் செட் பண்ணோம்னா அதில் அந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி எது பெஸ்ட் பாத் இந்த மூணில் அப்படின்றதையும் நமக்கு காமிக்கும் அதே மாதிரி பாருங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரவுட்டர்லேருந்து இந்த இதை ரீச் பண்ணணும் அப்படின்னா அதாவது 50 நெட்ஒர்க் ரீச் பண்ணணும் அப்படின்னா இட் கேன் பி தென் வி ஆர் 20.20.00 நெட்ஒர்க் அதாவது இது மூலமாக ரீச் பண்ணலான்ற மாதிரி வருது ஸோ இதுதான் EIGRP யோட பேசிக் கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் பேசிக் ஒர்க்கிங் இந்த மூணு டேபிள் தான் பேசிக் டேபிள்ஸ் ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம இன்டெப்த்தாக EIGRP பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்